ஹாய் ஹலோ வெல்கம் back to மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசந்தில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான பட்டர் ஸ்காட்ச் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் இரநூறு கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் உப்பு இல்லாமல் இருக்கணும் பட்டர் இது நல்லா எலெக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒயர் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் வயர் விஸ்கு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும் எலக்ட்ரிக் பீட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகி நல்லா பீட் பண்ணிடலாம் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஒரு முட்டையாக ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டை நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு முட்டை சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா க்ரீமியாக இருக்குது இதில் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் மைதா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது மூணையும் நல்லா சலிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண தான் செய்யணும் ஸ்பாச்சலாக வச்சு பீட் பண்ணக்கூடாது கேக் பேர்டர் ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி சின்ன கப் கேக் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் டீ கப்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன் எல்லா கப்ஸ்லேயுமே கேக் போட்ட ஃபில் பண்ணிட்டோம் நான் ஓடிஜியை வந்து நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது இதை பேக் பண்ண வச்சிடலாம் இருபது நிமிஷம் பேக் பண்ண வச்சிடலாம் கேக் நல்லா பேக் ஆகி ஆறிடுச்சு இப்போது நான் ஸ்கை ப்ளூ கலரில் க்ரீமும் ஒயிட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நார்மல் விப்பிங் க்ரீம் தான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா க்ரீம் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆறிடுச்சு இப்போ இதில் ஸ்டார் நாசில் போட்டு ஒரு சின்ன ரோஸ் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன வேஃபர் ரோல் வாங்கியிருக்கேன் அதை இதில் ரெண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு இதுலையுமே வச்சுக்கிறேன் டிசைன்காக சுகர் பீடு வந்து இதில் கொஞ்சம் டிசைன்ஸ்க்காக போட்டுக்கிறேன் சில்வர் கலர் பீடு அவ்வளோதான் இதோட ஃபைனல் லுக் இதுதான் இந்த விப்பிங் கிரீமும் ரொம்ப ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு ஆர்டர் கேக் இந்த பதினாறு கப் கேக் அப்படியே செட்டாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் செல் பண்ணேன் ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் இந்த ரெசிபி பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you very much.